அடடா சர்வேயர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ரூல்ஸை பிரேக் பண்ணிகிட்டே வராங்க போட்டியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று என்ன நடந்த நிகழ்ச்சியில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை ஏற்க முடியாது அப்படின்னு நந்தா டீம் சொன்னதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. ஏன்னா சர்வேயரில் மொபைல் ஃபோன் நாட் அலவுடு அப்படிங்கிறது தான் சர்வேயருடைய ரூல். ஆனால் ஒரு போட்டியாளர் வந்து மொபைல் ஃபோனை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து அர்ஜுன் அவர்களுக்கு செல்ல இருக்கின்றது, சென்று விட்டது. இப்போ அர்ஜுன் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்படிங்கும் போது எல்லோரும் தன்னைத்தன்னே பார்த்துக்கிறாங்க. இதில் ஒருவர் யூஸ் பண்ணியிருக்கார், அவரே அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்ன உடனே சரண் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் அண்ணாகிட்ட, அதாவது விக்ராந்த் அண்ணாகிட்ட சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணேங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர உடனே விக்ராந்த் இடைமறிக்கிறார். ஏய், என்கிட்ட எங்கிட்ட சொன்னேன் தப்பு செஞ்சால் ஒத்துக்கோ, மற்றவங்க மேலே தூக்கி பழி போடாத அப்படின்ன உடனே அர்ஜுன் அவர்கள் சொன்னார், அண்ணா சொன்னார், இவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ரோக்ராமில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுங்க. அதாவது சர்வேவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஒவ்வொரு நாளும் பரபரப்பு கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு தகவலாக இப்போ நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. லேடி கேஷ் அவங்க வெளியேறிட்டாங்க, வெளியேறியே வந்து வீடியோவே போட்டாங்க. என்னதான் ஏன் நடக்குது சர்வேயரில் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இம்யூனிட்டி சேலஞ்சும் இருக்குது. இம்யூனிட்டி சேலஞ்சர்களில் புது வேடர்கள் அணி, காடர்கள் அணி மிக மிக தீவிரமாக பங்கெடுக்கிறாங்க. யார் வெற்றி பெற போகிறாங்க இம்யூனிட்டி சேலஞ்சை, இம்யூனிட்டி சேலஞ்சில் தோக்குற அணி யாரை வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற நிறைய கால்குலேஷன் இன்னைய எபிசோடில் காத்துக்கிட்டு இருக்கு. இதேமாரி சர்வேயர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டுகளும் நீங்களுடன் கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.